ஸோ ஜேபி பாய்ஸ் ஃபஸ்ட் டேயில் முதல் அணியாக செமி என்றானவங்க, அவங்களுக்கும் லாஸ்ட் டேயில் செமி என்றான பாபு சங்கர் 777 திருப்பத்தூர் அவங்களுக்கும் இது இரண்டாவது செமிஃபைனல். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பாபு சங்கர் 777 திருப்பத்தூர் அந்த டீம் ஆடுற நாலாவது மேட்ச் இது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நாலு மேட்ச்லேயுமே அவங்க தான் ஃபஸ்ட் பேட்டிங், ஹையஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோரை டார்கெட்டை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது செமிஃபைனல் 2, பாபு சங்கர் 777 திருப்பத்தூர் அவங்களுக்கும் ஜேபி பாய்ஸ் அவங்களுக்கும். இந்த மேட்ச்க்கு 6 ஓவர் 5 பாலர் யூஸ் பண்ணோம். ஜேபி பாய்ஸ்க்காக ஓப்பனிங் பாலர் சலீம், பாபு சங்கர் 777 திருப்பத்தூர் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவலிங்கம் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பாலிங்க, எக்ஸலன்ட் டெலிவரி, டாட் பால். ஐயோ, அவர் ஆடக்கூடிய பந்து மிஸ் பண்ணிருக்காரு. லெக் பைல ஒரு ரன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நபி ஆன் ஸ்ட்ரைக், தேர்ட் பால். ஆடக்கூடிய பந்து கண்டிப்பாக அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். ஃபோர்த் பால் சரியா பாடல, கீழே போயிருக்கு. லாஸ்ட் 2 மோர் ஷஹா குருக்கு கொடுத்திருக்கார் சான்ஸ் ஃபார் 6 அங்க. ஸோ முதல் 6, மூணு மேட்ச்லேயே முதல் 6 சிவலிங்க பேட்டில் இருந்து வந்துச்சு. செமிஃபைனலில் முதல் 6 நபி அண்ணன் பேட்டில் இருந்து வந்துருக்கு. குட் ஷாட். ஸோ கமெண்ட்ரியில் கரம்பக்குடி கார்த்தி அண்ணன் குரல் தனியாக துண்டா தெரியுது. லாஸ்ட் 1 கிராண்டட் 1. ஸோ நல்லா போட்டார் இப்போ வரைக்கும். அந்த ஒரு பால் தவறான பந்து, அது மட்டும் 6 ஆயிடுச்சு. ஸோ 10 ரன்ல போட்டிருக்காரு. உண்மையிலே நல்ல ஓவர் நான் சொல்லுவேன். 6 பாலில் 4 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 10, விக்கெட்டை லூஸ் பண்ணல. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு எழில் வந்திருக்காரு. செம்ம பேஸ் போடுவார் இவர், ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டருக்கு. ஓவர் விக்கெட்ல இருந்து 2 சிவலிங்கம் சிங்கிள். போன பால் நோ ஸ்டெப் நோ பால். ஐயோ, செம ஃபீல்டிங்க. ஃப்ரீ பாலை எக்ஸலண்ட்டாக சேவ் பண்ணியிருக்காரு போலர் எழில். செகண்ட் பாலிங்க, போன பால் எக்ஸலண்ட்டாக ஃப்ரீட்டை சேவ் பண்ணியிருந்தாரு. ஒரு டாப் இயர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்சிங்க, வேகமாக போயிட்டுருக்காரு. ஐயோ, சிங்கிள். இதுவரைக்கும் சிவலிங்கம் அவர் பேட்டில் எந்த சிக்ஸும் வரல. அந்த அளவுக்கு பந்து போட்டுட்டு இருக்காங்க இங்கே, நல்லா ரிஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை. தேர்ட் பால் சரியாக பாடல, ட்ரான்ஸ்ஃபர் கேட்சிங்க. ஒன் பவுன் சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் அகெயின் ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பால். பின்னாடி போயிருக்கு கிராண்டட் 2. போன பால் ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பால். இது ஃப்ரீ ஹிட். லாஸ்ட் 3 பால்ஸ் மோர் ஃபுல் பேஸ் ஃபாஸ்டாக முட்டியிருக்காரு. 4 அங்க சரியாக கெஸ் பண்ணல. அகெயின் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. ஷஹார் போட்டிருக்காண்டி பேச கம்மி பண்ணி போட்டாரு. அந்த பாலை கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டாரு நபி. லாஸ்ட் 2 மோர் ஃபுல் டாஸ் பெரிய 6. ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 35, விக்கெட்டை லூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஓவர் முடியும் போது ஸ்கோர் 10 தான் இருந்தது. இந்த ஓவரை பிடிச்சி 25 ரன் ஆடியிருக்காங்க, அதில் ரெண்டு சிக்ஸும் அடங்கும். நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு சுகணேஷ் வந்திருக்காரு. சுகணேஷ் 2 சிவலிங்கம் ஃபர்ஸ்ட் பால். ஒரு லீடிங் வருவாரான்னு தெரியல. ஐயோ, வந்துட்டாரு, கரெக்டாக பிடிக்கல. சிவலிங்க மாதிரி ஒரு பெரிய பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் கேட்ச் ட்ராப் பண்ணவே கூடாது. சிங்கிள். செகண்ட் 1 ஒரு யாக்கர்லேருந்து டெலிவரி, டாட் பால், நல்ல பால். தேர்ட் 1 வெளியே திருப்பி இருக்காரு. சிங்கிள். ஸோ சிவலிங்கம் பேட்லேருந்து முதல் பவுண்டரி வந்துருக்கு. 1 பவுன்ஸ் தான், ஒரு 4 போயிருக்கு. ஒரு யாக்கர்லேருந்து பால் தான் இது, கரெக்டாக பிக் பண்ணாரு. நான் அகெயின் ஒரு யாக்கர்லேருந்து பால் ஃபுல் டாஸாக கன் பண்ணி எடுத்துட்டாரு. சிங்கிள்.
ஒரு லீடிங் ஏ சான்ஸ் ஃபார் கேட்சிங்க நல்ல டேக்கன் சோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ சுவனேஷ் கொடுத்திருக்காரு ஒரு மெயினான விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு சோ நவி தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியே போறாரு நல்லா ஒட்டி இருந்தாரு பேட்ல பேக் டு பேக் நல்லா ரெண்டு ஆர் அடிச்சிருந்தாரு ஹார்ட் லெக் மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 42 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க பாபு சங்கர் 777 திருப்பத்தூர் இன்னும் மூணு ஓவர் இருக்கு அகைன் இதுவும் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கலாம் பாபு சங்கர் 777 திருப்பத்தூர் இவங்க வந்து மொதல் மேட்சில் 93 ரன் 7 ஓவர் டார்கெட்டை செட் பண்ணாங்க ரெண்டாவது மேட்ச் 6 ஓவருக்கு 98 ரன் செட் பண்ணாங்க மூணாவது மேட்ச் 84 செட் பண்ணாங்க 6 ஓவருக்கு இது நாலாவது மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் இதுவும் ஒரு பெரிய ஸ்கோராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு சந்தோஷ் வந்திருக்காரு ஸோ சந்தோஷ் ஸ்டார்ட் பண்ண முதல் ரெண்டு பாலுமே அகல பந்து ஒயிட் ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் பால் ரீபாலிங்க கரெக்டாக லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சிட்டு அப்புறமா பேஸ் போடுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பார் போ கீப்பர் மேபி ஃபஸ்ட் டூ பால்ஸ் பேக் டு பேக் ஒயிட் ஃபர்ஸ்ட் பால் ரீபாலிங்க செகண்ட் பால் ஐயோ டைம் பண்ணல கரெக்டாக சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி உள்ள வெறும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஹிட்டர் செகண்ட் தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க உள்ளே வந்த மொதல் பால் மிட் விக்கெட் சைடில் பெரிய ஆறு ஸோ முத்துப்பாண்டி எல்லா மேட்சிலையும் உள்ளே வர்ற முதல் பாலத்துக்கு வெளியே அடிக்கிறாரு லாஸ்ட் டூ மோர் ஷஹா ஸோ ஒரு அரைப்புலி பந்து முதல் ஆறு சிவலிங்கம் பேட்டில் வந்திருக்கு இந்த இன்னிங்ஸில் குட் ஷாட் ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 60 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க பாபு சங்கர் 777 இன்னும் ரெண்டு ஓவர் இருக்குது மினிமம் 30 ரன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அகைன் இந்த இன்னிங்ஸ்லேயே இந்த ஓவர் நல்லா போட்டிருந்தார் சுகணேஷ் அவருக்கு ரெண்டாவது ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பால் அம்மா பெரிய ஷாட்டு எங்கேயோ போயிடுச்சு பால் ஸோ நல்லா போட்டிருந்தார் ஃபஸ்ட் ஓவரை அதன் காரணமாக அவருக்கு ரெண்டாவது ஓவர் கொடுத்துருந்தாங்க ஆறு ஓவரில் ஒரே ஒரு பாலருக்கு மட்டும் தான் ரெண்டு ஓவர் கொடுக்க முடியும் அந்த ஓவர் பிடிச்சி முத பால்லி ஆர் அடிச்சிருக்காரு சிவலிங்கம் செகண்ட் பாலிங்க லவ்லி பால் எக்ஸலன்ட் கம்பேக் டாட் பால் தேர்ட் ஒன் ஷஹாட் அகைன் ஒரு மிகப்பெரிய ஆறு மிட் விக்கெட் சைடில் எங்கேயோ போயிட்டு இருக்கு பால் நான் எடுக்க முடியுமானே தெரியல முதல் மூணு பந்தில் ரெண்டு பந்து ஆறாக்கியிருக்காரு ஸ்கோர் இதோட 72 ஃபோர்த் பால் அகைன் ஒரு பெரிய ஷாட் இன்னைக்கு சிவலிங்கம் உள்ள வந்தவன பேட்டில் ஒட்டலை நபியன் அவுட் ஆகி போயிட்டு போனதுக்கப்புறம் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு இந்த ஒரே ஓவரில் மட்டும் நாலு பாலில் மூணு பால் விளையாடிச்சிருக்காரு வெல் பிளேயர் ஸோ ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சா 501 தாஜ் ஹோட்டல்லேருந்து வழங்குறாங்க பார்க்கலாம் லாஸ்ட் ரெண்டு பால் இருக்கு சிவலிங்கம்காக ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சா 1000 ஐயோ கேட்ச் அங்க கையிலே போயிருக்கு ஸோ ஹேட்ரிக் சிக்ஸ் அடிப்பாருன்னு பார்த்தேன் கரெக்டாக கேட்ச் எடுத்திருக்காரு ஸோ 1000 சேவ் பண்ணிட்டாருங்க அவர் சிவலிங்கம் நல்லா ஆடினார் நியூ பேட்ஸ்மேன் பாலா இவரும் ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டர் கடைசி 7 பந்து இருக்கு ஸ்கோர் 78 ஆயிடுச்சு அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் வந்து 79 ஆடிருக்காங்க மூணு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க கடைசி ஒரு ஓவர் இருக்குது மினிமம் 15 ரன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சிலும் 90 தான் டார்கெட்டாக செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாலா ஸ்ட்ரைக்கில் இருப்பார் ஸோ நியூ பவுலர் பத்து லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ரைட் ஹேண்ட் இருக்குது அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் பாலே ஒரு தரமான டாட் பால் கீப்பர் க்ளோஸ் செகண்ட் பாலிங்க சாரி அவர் லெஃப்ட் ஹேண்டர் அவருக்கு அது ஓவர் விக்கெட் பேக் டு பேக் டாட் பால்ஸிங்க டாட் பாலிங்க நல்லா போட்டுட்ருக்காரு டாட் பால்ஸ் பார்க்குறது அதிசயமாக இருக்குது லெஃப்ட் திரும்பி முட்டியிருக்காரு டூ லாஸ்ட் த்ரீ மோர் த்ரீ த்ரீ விட்டுட்டு இருக்காரு பைஸ்ல ஒரு ரன் ரெண்டு இன்லயும் ஆள் இல்லை முதல் நாலு பால் மூணு ரன்ல போட்டிருக்காரு லாஸ்ட் டூ பால்ஸ் மோர் முத்துப்பாண்டியான் ஸ்ட்ரைக் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு பாலங்க நல்ல ஃபீல்டிங் சான்ஸ் ஃபார் டூ சான்ஸ் ஃபார் ரன் அவுட் ரன் அவுட் நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம் இந்த ஓவரில் இது வரைக்கும் எந்த ஆறும் ஓவரில் லாஸ்ட் ஒரு பால் ஆறுதலான ஓவர்னு சொல்லலாம் லீடிங் ஆறு ஓவருக்கு 83 ஆடி இருக்காங்க 84 ரன் அடிச்சா ஜேபி பாய்ஸ் அவங்க வின் பண்ணி ஃபைனல் போவாங்க இதே டார்கெட் தான் போன குவார்டர் ஃபைனல்ஸ்லையும்
பாபு சங்கர் 777 டீம் செட் பண்ணியிருந்தாங்க. ஜேபி பாய்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெகா, நான் சேகர்ல முத்து, பாபு சங்கர் 777 டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் சோலையூர் சிவா. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே செமி லூசர்ஸ் ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலைல 9 மணிக்கு வந்து ஏறி உட்காந்த சவுத்தில் மணி இப்போ 2:45. இதுக்கு மேலே சத்தியமாக முடியாது, ஏன்னா மேட்ச் முடிய முடிய இறக்கிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 நிமிஷம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலிங்க, பெரிய அவுட் ஃபீல், ட்ரான்ஸ்ஃபர் டு சிங்கிள். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் முத்து ஆன் ஸ்ட்ரைக். முத்துவை பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம், முத்துனால தான் அவங்க இங்கே செமிஃபைனல் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க மைக்கில். அன்எக்ஸ்பெக்டட். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவரை வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கில் அப்படி இல்லைன்னா மிட் விக்கெட் சைடில் மாட்ட வைக்கிறதுக்காக எல்லா போலர்ஸும் ஃபுல் பேஸில் ஆஃப் சைடில் வைட் ஆக்கர் சைடில் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக எந்த போலருக்கும் மாட்டலை, தெளிவாக டீப் லெக்கில் எப்படியாவது அந்த பாலை அந்த பேஸை கனெக்ட் பண்ணி எடுத்து அடிச்சிடுறாரு. அவர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது. ஸோ இவரால் தான் இவங்க செமிஃபைனலில் இருக்காங்க. ஃபஸ்ட் டேயோட போல் டிசைடிங் மேட்ச், அதாவது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மேட்ச்ல 6 சிக்ஸ் அடிச்சிருந்தார். அந்த மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு, அந்த சூப்பர் ஓவர்லேயும் 6 அடிச்சிருந்தார். அந்த மேட்ச் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஒரு ப்ரெஷர் ஒய்டு போட்டிருக்காரு போலர். 4th 1, ஐயோ நல்ல டேக். ஸோ முத்து அவர் விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னால சோலையூர் சிவா அவரோட விக்கெட் தெளிவாக எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பந்தை குத்தி ஃபுல் பேஸில் பந்தை குத்தி வெளியே போட்டிருக்காரு, வெளியே திருப்பியிருக்காரு. அதனால் ரொம்ப பாட்டமில் பட்டு பக்கத்திலே மாட்டிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் 2 மோர் பின்னாடி ஆடிருக்காரு. கிராண்டட் 2, லாஸ்ட் 1 சரியான பால், நியூ பேட்ஸ்மேன் சுகணேஷ். கிரீஸ் போன பால் ஒரு வைடு, வைடு ப்ளஸ் 1. செகண்ட் பால் ரீபாலிங்க, ஃபுல் பேஸ் டாட் பால். ஹாட்ரிக் 6 அடிச்சா 501, 6 பாலும் 6 அடிச்சா 10001 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. நியூ பேட்ஸ்மேன் எலில் ஆன் ஸ்ட்ரைக். ஃபஸ்ட் பால் லெக் பைல ஒரு போன பால் ஒரு வைடு, லாஸ்ட் 2 கீ பாலிங்க. பேட்ல ஆடி இருக்காரு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் எழில். லாஸ்ட் 1 பால் லெக் பை சிங்கிள். 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 20, 2 விக்கெட் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு நபி வந்திருக்காரு. நபி 2 சுகணேஷ் ஃபர்ஸ்ட் பாலிங்க, போன பால் ஒரு வைடு, ஃபர்ஸ்ட் பால் ரீ பாலிங்க. லவ்லி பால், செகண்ட் பால் ஐயோ அன்பிளேயபிள், லெக் பை சிங்கிள். தேர்ட் பால் ஒரு லீடிங் ஏஜ், கட்டி பிடிச்சி விட மாட்டுறாரு சிங்கிள். 4th பால் சரியா பாடல, ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச் இங்க நல்ல டேக்கன். லாஸ்ட் 2 மோர் சரியாக படல, எலியலுக்கு இன்னும் வரைக்கும் ஒட்டலை பேட்டில். டாட் பால் சிங்கிள், 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 24, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஜேபி பாய்ஸ். நியூ பேட்ஸ்மேன் முத்துராசு, நியூ பாலர் பிரதீப். ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச் நல்ல டேக்கன் இங்க சிவா. நியூ பேட்ஸ்மேன் உதயா உள்ள. 4th பால் ஐயோ வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸ். டாட் பால் ஒய்ட்,
லாஸ்ட் மோர் ஸ்லோ கரெக்ட் யாக்கர்ல பிளேயர் பால் சரி க்ளீன் பால் நியூ பேட்ஸ்மேன் கோபி முதல் பர்ஸ் அகைன் ஒரு ஸ்லோ ஏர் யாக்கர் கரெக்ட்டா நேரத்துல போறாரு எப்பவுமே லாஸ்ட் ஒன் சூப்பரா ஆன் தி சீல்ஸ் தட்டி அடப்பட்ட பந்து இதற்கிடையில் 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 28 நாலு விக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் ஃபிஃப்த் ஓவர் போடுறதுக்கு குமார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் குறுக்க கொடுத்துருக்காரு ஹைட்டாக போயிருக்கு முடிச்சிருக்காரு லீடிங் ஏஜ் கிராண்டட் டூ சும்மா ஹைட்டாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்ச் அகைன் ஐயோ டிராப்டு பேட்ஸ்மேன் விமல் உள்ள சிங்கிள் அடிச்சிருக்காரு ஹைட்டா போயிருக்கு சான்ஸ் ஒரு 6 அங்க 6 5 பந்து ஆல குட் ஷாட் 6 பந்து முத்து அவர் பேட்ல முதல்ல இருந்தது அதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 6 வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 38 முத்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேட்ச் ஒன் சைடாக தான் போயிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு 50 ரன்னுக்கு ஆடணும் லாஸ்ட் ஓவர் போறதுக்கு பிரதீப் வந்திருக்காரு சிங்கிள் என் பால் குறுக்கே கொடுத்துருக்காரு அங்க ஆளே இல்ல 4 எலி நல்லா ஆடுறாரு இன்னும் ரெண்டுல முத்து இருந்து நல்லா அடி கொடுத்துட்டு இருந்தாரு மேட்ச் நல்லா போயிருக்கும் முத்து அவுட் எடுத்துட்டாங்க முன்னாடி எலியரா எடுத்துட்டாங்க ஒன் சைடா போயிட்டு இருக்கு சிங்கிள் ஹேண்ட்ஸ் ஃபார் டூ லாஸ்ட் 3 மோர் க்ளீன் பால் லாஸ்ட் 2 மோர் மாற்று கை பிடிச்சிருக்காரு என்டிஆர் ஐயோ ஸ்டிக்கு மேலே வந்துச்சு டாட் பால் லாஸ்ட் 1 பால் டாட் பால் ஸோ த மேட்ச் வான் பை பாபு சங்கர் 777 திருப்பத்தூர் அதன் மூலமாக ஃபைனல் செலக்ட் ஆகி போகிறாங்க உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க